வணக்கங்க, நான் பிரேம்குமார் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இது கடலை பற்றி பதிவு. சின்ன வயசில் எங்கள் தோட்டத்தில் எல்லாம் கடலை போட்டிருந்துருக்காங்க, கடலை பொடுங்கிறத பார்த்துருக்கேன். அப்போ என்னோட நினைவுகள்லாம் வந்து கடலை வந்து வேரில் உருவாகுது அப்படிங்கிறது. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பாட்னி டீச்சராக இருந்தார், அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு சர்ப்ரைசிங்கான எலிமெண்ட் சொன்னார், கடலை வந்து வேரில் உருவாகிறது இல்லை அப்படிங்கிறது. ஸோ கேட்கும்போது எனக்கே வந்து டவுட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து விக்கிபீடியா அதெல்லாம் பார்க்கும்போது தான் அப்புறம் கன்ஃபார்ம் ஆச்சு. என்னென்னா, இந்த கடலை வந்து பூ வந்து வெளியில் உருவாகிறது இல்லைங்க. அந்த வெளியில் உருவாகிற பூ வந்து சூழ் கொண்ட உடனே அதுக்கப்புறம் அது வந்து நிலத்தில் மடங்கி கீழே போய் முட்டும். முட்டினதுக்கப்புறம் கடலை உருவாகிறதுக்காக அந்த கடலை வந்து நிலத்துக்குள்ளே போய் கடலை வந்து உருவாகுது. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து அந்த சூழ் இலையில் வந்து இணைஞ்சிருக்குது, அது நிலத்துக்குள்ளே போய் கடலை உருவாகுது. நம்ம வெளியே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு வேர்லேருந்து வர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது, மேபி எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி ஷேர் பண்ணேன். ஒன்று. ரெண்டாவது, கார்த்திக் சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பூ எவ்வளவு தூரம் வந்து நம்ம வந்து அதை சூழ் கொள்ள வைக்க முடியுது அப்படிங்கிறத பொறுத்து அந்த கடலையோட உற்பத்தி அதிகமாகுதுங்கிறது நான் பார்த்த வரைக்கும் ஒன்று. தேங்க்ஸ்.